வணக்கம், வெல்கம் டு சுமேரு கிச்சன். இன்னைக்கு நம்ம பண்ண போறது இந்த சம்மருக்கு சூப்பரான நல்லா சில்லுன்னு 5 நிமிஷத்துல செய்யற மாதிரி ஒரு ஸ்னோ புட்டிங் செய்யலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம சேனல் சுமேரு கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் காய்ச்சாத பால் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். அடுப்பில் இருக்கும்போது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோன்னா சீக்கிரமாக கட்டி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சோன்னா கலந்து விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கட்டியும் படாது. இப்போ நல்லா கலந்தாச்சு. சர்க்கரை வந்து 1 கப் சேர்த்துக்கலாம், 100 கிராம் இருக்கும். இப்போ இதையும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம அடுப்புக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால உடனே திக்காயிரும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால தான். இப்போது நெய் 1 ஸ்பூன் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிட்டே வருது. இன்னும் 2 நிமிஷம் இருந்தால் போதும், இறக்கிடலாம். இந்த திக்னஸ் வந்தால் போதும், இறக்கிடலாம். நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ பவுலில் நெய் தடவி வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 பவுல் வரைக்கும் சேர்த்தா போதும். இதில் ஏர் பபுள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நல்லா தட்டி விட்டுக்கலாம். நான் 4 பவுல் எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் 3 பவுலுக்கே சரியாக இருந்தது. இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். நம்ம ஃப்ரீசரில் 1/2 ஹவர் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 1/2 ஹவர் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இது வந்து இதோட கார்னர்லாம் இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்தோன்னா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போது நான் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இதுக்கு நம்ம கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். நல்லா ஜெல்லி மாதிரி வந்திருக்கு பாருங்கள், பார்த்தாலே தெரியும் நல்லா ஜெல்லி மாதிரி ஆடுது. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்னோ புட்டிங் சூப்பராக நல்லா ஜெல்லி மாதிரி சாஃப்டாக ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த சம்மருக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். இது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.